வணக்கம், என்னுடைய பேர் ஆர்த்தி. நான் வந்து தூத்துக்குடியில அமுதா நகர்ல வசிக்கிறோம். என் ஃப்ரெண்டு பேர் வந்து சிந்துஜா ஒருத்தங்க, இன்னொரு ஃப்ரெண்டு பேர் வந்து ஜெயா. நாங்க மூணு பேர் வந்து பெட்ரோல் போடுறதுக்காக நாங்க பைக் எடுத்து அங்க போயிருந்தோம். நம்ம பிரயநகர் அந்த ரோட்டுக்கு நாங்க போயிருந்தோம். அப்ப போயிருந்தப்ப வந்து ஒரு குட்டி யானையில வந்து இப்படி பிரசவ வலியோட ஒரு பொண்ணு வந்து அவங்க ஃபேமிலில ரெண்டு பேரும் ஒரு 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 அந்த அவங்களுக்கு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொங்கலுக்கு பிறந்திருக்கு. அவங்க இருந்தாங்க, வந்துகிட்டு இருந்தாங்க. வந்துகிட்டு இருக்கப்ப யாருமே சரியா வழி விடல. நாங்க போய் முன்னாடி போய் கொஞ்சம் பேசினோம்னா வழி விடுவாங்க அப்படிங்கறதுனால அந்த பொண்ணுக்கு ரொம்ப வழி எடுக்க ஆரம்பிச்சுட்டு, உடனே என் ஃப்ரெண்ட் ஒருத்திய மேல ஏத்தி விட்டுட்டோம். ஒருத்திய மேல ஏத்தி விட்டுட்டு நீ வந்து மேல இருந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். ஆனா வண்டியிலே 5 லட்சத்துக்கு அவங்க குழந்தை பிறந்துட்டு, அந்த பாதி வந்து பாதி பாதி வந்து பாதி வராம இருந்துச்சு பாத்துக்கோங்க. உடனே நாங்க வந்து உடனே புடிச்சு எடுத்துட்டு தொற்றுக்குடிய வந்து ஜிஹெச்சுக்கு ஃபுல்லா போன வயிற்றுக்கு மேல வர தண்ணி அங்க வந்து பிரைநகர் ரோட்ல இருந்து ஃபுல்லா ரஷ்ஷா தான் இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து ஃபுல்லா ரஷ்ஷா இருந்துச்சு. நாங்க முன்னாடி போய் பைக்க எங்களுக்கும் ஒரு 4-5 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களும் பைக்ல வந்து வழிவிடுங்க நாங்க சொல்லி குட்டியை கொண்டு போய் ஜிஹெச்ல கொண்டு போய் சேர்த்து டாக்டர் வந்து குழந்தையும் தாயும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நாங்க வந்தோம், அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. உள்ளயுமே போக முடியும். நீங்க எங்க இருந்து போனீங்க மேடம்? நீங்க எங்க இருந்தீங்க, எங்க இருந்து போனீங்க, உங்க பகுதி எல்லாம் எப்படி இருக்கு? சார், எங்க பகுதி நல்லா தண்ணி தான் சார் இருக்குது. வீட்டுக்கு வந்து நேத்தெல்லாம் வீட்டுக்குள்ளேயே நல்ல தண்ணி, இன்னைக்குதான் கொஞ்சம் வத்தி இருக்கு. இன்னைக்குதான் கொஞ்சம் வத்தி இருக்கு. அது இல்லாம எங்க வீட்டுல ஜாமான் கிடையாது. நாங்க பெட்ரோல் போட்டு இந்த கோதுமை மாவு இந்த மாதிரி ஜாமான் வாங்கி வச்சுக்கலாம். தண்ணி எப்படி என்ன எதுன்னு தெரியல. எங்களுக்கு ஃபுட்டு எதுவுமே கிடைக்கல பாத்துக்கோங்க. இந்த சென்னை மாதிரி சைட்னா கூட நிறைய பேர் நாங்க டிவில பாத்துருக்கோம். நிறைய பேர் ஸ்பான்சர் எவ்வளவோ பண்ணிருக்கிறாங்க, எத்தனையோ மக்கள் தேடி தேடி பண்ணிருக்காங்க. ஆனா இந்த சைடு யாருமே எங்களுக்கு பண்ண மாதிரி எங்க கண்ணிலே படல. நாங்களும் எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு பார்த்தோம், கிடைக்கல. மொபைல் டவரும் இல்ல, யாருமே கான்டாக்ட் பண்ண முடியல. ஓகே, இப்போ இவங்க எங்க இருந்து வந்தாங்க, இவங்க எந்த பகுதியை சேர்ந்தவங்க, இவங்க எங்க இருந்து வந்தாங்க? அவங்க வந்து முள்ளக்காடு சார். அவங்களுக்கு முள்ளக்காடு. ஆமா. ஓகே, முள்ளக்காடுல இருந்து பிரசவ வலி வந்துருச்சுன்ட்டு ஹாஸ்பிடல் போயிட்டு இருக்காங்க. ஆமா. ஓகே ஓகே ஓகே.